வணக்கம் நண்பர்கள், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீவி ஆண்டால். இன்றைக்கி நம்ம பூண்டி அணைக்கு தான் போகிறோம். தண்ணி வந்து நிறைய போகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். எங்கள் ரிலேஷன்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்து போயிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ தான் வந்து போகிறோம். தண்ணி வந்து அந்தளவுக்கு போதா என்னன்னு தெரியல. நிறைய தண்ணி இருக்குது, ஏன்னா அது வந்து ஆந்திராவோட கனெக்ட் ஆகிறதுனால அங்கே நிறைய தண்ணி இருக்கும். வாங்க அங்கே போய் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும் தண்ணி. நம்ம ஏற்கனவே போன வருஷம் போயிருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை, அவ்வளோவா வந்து தண்ணியெலாம் திறந்து விடல. இப்போ வந்து இந்த பக்கம் தண்ணி வந்து திறந்து விட்ருக்காங்க, அதனால் தண்ணி போகுது. இப்போ போய் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, போன வாட்டி போன லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கோம். ஓகே, இந்த பக்கம் தான் வந்து நம்ம இப்போ மாடு போகுது பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் தான் வந்து நம்ம ஆந்திராவுக்கு போனோம். ஊத்துக்கோட்டை நகரி சுற்றப்பள்ளி அதெல்லாமே வந்து இந்த சைடில் தான் வரும். பூண்டி வந்து முன்னாடியே இருக்கு. பெரிய அணை தான் இதுவும். எத்தனை டோர், 8 டோர் இருக்குன்னு நினைக்கிறேன். தண்ணி திறந்து விட்டாங்க, அந்த டோர் வந்து 8 டோர் இருக்கு. ஃபுல்லாகவே நிறைய கிராமங்கள் தான் இருக்கும். நல்லா இருக்கும் இந்த கிராமங்கள் பார்க்க எல்லாமே. ஹவுசி ஓட்டப்பள்ள நல்லா தெரியுது. இது என்ன, இது மண்டபமா? இது சிறுவாணம் கட்டிக்கே. இது இதுதான் கிருஷ்ணா நதி காவா. தண்ணி பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்ட்டு. அந்த பக்கத்துலேருந்து வருது, அந்த தெரிந்து பாருங்க. அங்கே தான் வந்து திறந்துடுவாங்க, தண்ணி திறந்துடுவாங்க. அங்கேருந்து தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போகுதுன்னு பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க. பசங்கள்லாம், சின்ன பசங்களாம் இதில் குளிப்பாங்க. ஆனால் இதில் குளிக்கிறது வந்து ரிஸ்க்கு தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா திடீர்னு வந்து தண்ணி ரொம்ப ஸ்பீடாக திறந்துட்டாங்கன்னா அடிச்சுட்டு போயிடுவாங்க இதில் குளிக்கிறவங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துலலாம் குளிக்கிறது வந்து ரிஸ்க்கு தான். எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்க, தண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க. இப்போது இந்த கிருஷ்ணா நதி கால்வாய்க்கு தண்ணி திறந்து விடுவாங்க சொன்னேன் இல்லையா, அது வந்து இங்கே தான் இருக்குது. அது வந்து இந்த கேட்டில் தான் திறந்து விடுவாங்க. இந்த வானமும் தண்ணியும் பாருங்க ஒரே மாதிரி இருக்குது. எது வானம் எது தண்ணின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அங்கே ஒருத்தர் போட்டில் வந்து மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க. இப்போ வந்து நம்ம அந்த அணைக்கட்டுக்கு வந்து இந்த அணைக்கட்டு ரோட்லேயே தான் நம்ம போக போகிறோம். இதுக்கு மொத்தம் 3 கேட் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டை வந்து மிஸ் பண்ணிட்டோம். இப்போ 2வது கேட்டு வழியாக தான் வந்து இந்த அணைக்கட்டு ரோட்டில் தான் நம்ம வந்து அந்த பூண்டி டேமுக்கு போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். அந்த இதுவும் பாருங்க எப்படி இருக்குது. இந்த வானமும் தண்ணி ஒரே மாதிரி இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் அங்கே ஏறிட்டோம். அங்கேயே என்னது சமையல. இப்போ வந்து டேம் ரோட்லேருந்து இறங்கிட்டோம். இப்போ நம்ம இறங்கி மெயின் ரோட் வழியாக தான் போகிறோம். ஏன்னா வந்து அந்த பக்கம் வந்து டேமுக்கு போக வழி இல்லை. அங்கே பாதியிலே வந்து அடைச்சிருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதனால் வந்து இன்னொரு கேட் இருந்துச்சு, அந்த கேட் வழியாக இறங்கி இப்போ நாங்கள் மெயின் ரோடு தான் போகிறோம். அங்கே போய் பார்க்கலாம். ஓகேவா, இப்போது இந்த பக்கம் போனால் ஊத்துக்கோட்டை அந்த மாதிரி ஆந்திராக்கெலாம் போனோம். அப்படியே லெஃப்ட் திரும்பினா பூண்டி. இது வந்து ஒரு வனப்பகுதி மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கமும் வந்து காடு மாதிரி இருக்கும். நடுவில் ரோடு நல்லாயிருக்கும் இதுவும் பார்க்க. நம்ம வந்து இங்கே எப்போ வந்தோன்னா போன வருஷத்தில் வந்தோம்னு நினைக்கிறேன். போன வருஷத்தில் வந்து வீட்டில் வந்து கிருத்திகைலாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம் இங்கே. அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கிடையாது, சுத்தமாக தண்ணி கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா பூண்டி கிட்ட ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில் எதிரே வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு. சரியான கூட்டம் சார். இப்போ
தண்ணியை பார்க்க எவ்வளோ கூட்டம். ஆ, ஃபுல்லாக பார்க்கிங்கு. டோர் ஓப்பன்ல இருக்குது. சபரி, ஏய், அது வந்து மீன் பிடிக்கிற இடம் பாப்பா. தண்ணி நிறைய இருக்கு இங்கெல்லாம். ஆ, போங்க போங்க போகலாம் அப்பா. கூட்டம் அமுத்து, சரியான கூட்டம். நிறைய வந்து க்ரௌட் ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி சண்டே வேறு. காலையிலேருந்தே வந்து க்ரௌட் இப்படி தான் இருக்கான். ஏன்னா வந்து போலீஸ்காரங்களாம் ஒரு 4 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணி அமுச்சு விட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தவங்களாம் போங்க போங்கன்னு. நிறைய டிராஃபிக் வேறு ஆகுது. நிறைய கிராமங்கள் வேறு, இந்த டேம் தாண்டி வேறு நிறைய கிராமங்கள் இருக்குது. அதுக்கு போகிற வண்டிலாம் வேறு நிறைய நின்றுட்டு இருந்தது. ஏன்னா வந்து வேறு ஒரு பிரிட்ஜு கட்டி வச்சுருந்தாங்க. இந்த தண்ணி போகிறதுனால அந்த பிரிட்ஜு ஃபுல்லாக வந்து தண்ணியில் மூழ்கிடுச்சு அப்படின்ட்டு அந்த பக்கம் வந்து யாரையுமே வந்து உள்ளே விடலை. அந்த கிராமத்தாளுங்க எல்லாருமே வந்து இந்த டேமை தாண்டி தான் போகணும். அவங்களும் வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க அவங்களும். நான் வந்து இது ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்ருக்கும்போது அங்கே ஒரு பெரியவர் சொன்னார், அந்த க்ரௌட்லாம் எடுத்தாலே அந்த பெரியவர் சொன்னார், அந்த பக்கம் தண்ணி நல்லா போதுமா, அங்கேருந்து செல்ஃபி எடுமா, போமா, அங்கே போமா, அங்கே நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னார். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு தெரியல, நானும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. தண்ணியோட சத்தம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருந்தது. பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசும்போது நம்ம கத்தி கத்தி பேசணும், அப்போ எந்த அளவுக்கு சத்தம் இருந்திருக்குன்னு பாருங்கள். அந்த பக்கம் வந்து நிறைய கல் வந்து கொஞ்சம் கேப்பிட்டு கட்டி வச்சுருப்பாங்க, பெரிய திண்டு மாதிரி. அதெல்லாம் வந்து இல்லை, அதெல்லாம் தண்ணி வந்து மறைச்சிடுச்சு. அது தண்ணியோட சத்தத்தை வந்து கேளுங்க. இப்போது நான் உங்களுக்கு அதை வந்து வாய்ஸ் ஓவர் இல்லாமல் கொடுக்குறேன் பாருங்கள். இருடா இருடா, அவ்வளோதானே, போகலாம் அவ்வளோ. அப்படியே நம்ம போன வாட்டி இறங்கணுமே, அந்த ஸ்டெப்ஸ் அங்க இருக்கு போதும். மேல நின்று வண்டி வருது, கேட் எடுத்து ஒரு வீடியோ. இப்போ வந்து இந்த டோர்லேருந்து வெளியே வர தண்ணியை தான் பார்க்குறீங்க. எப்படி வருதுன்னு பாருங்கள். லைட்டாக தான் திறந்துருக்காங்க, ரொம்ப கூட திறக்கல. லைட்டாக திறந்ததுக்கே அந்த பக்கம் எவ்வளோ தண்ணி போகுது, அடிச்சுக்கிட்டு போகுது தண்ணி. இப்போ பாருங்கள் இந்த டேமோட அந்த ரோடு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக லைட்டிங்கில் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கூட்டம் வந்து நிறைய குறைஞ்சிட்டாங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 இருக்கும். நிறைய வாட்டி வந்திருக்கோம், இந்த அளவுக்கு வந்து தண்ணி பார்த்ததில்லை. நான் சின்ன வயசில் பார்த்தது, அதோடு இப்போ தான் வந்து இவ்வளோ தண்ணி போகிறத பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.